நாமும் அந்த நாளை துவங்கும் பொழுது இதெல்லாம் செஞ்சுட்டு கடவுளை தேடலான்னு நம்ம நினைக்கிறதுக்கு பதிலாக அவரை தேடி நாம் இந்த காரியங்களுக்குள்ளாக செல்லும் பொழுது ஐஸ்வர்யம் கனம் நிலையான பொருள் நீதி நமக்கு கிடைக்கும். நாம் ஒருவரை நேசிக்கும் பொழுது சிநேகிக்கும் பொழுது அன்பு கூறும் பொழுது அவர்களுக்காய் நாம் காத்திருக்கிறவர்களாய் இருப்போம். அவர்களுக்காக நாம் சீக்கிரமாக கிளம்பி போய் அவங்க வராங்கன்னா அவங்கள பார்ப்பதற்காக அவங்களோடு பேசுவதற்காக அவங்களோடு பல நேரத்தை நாம் செலவு செய்வதற்காக காத்திருப்போம். அவ்வளவு அன்பு அவங்க மீது நமக்கு. அதுபோல தான் பிரியமானவர்களே, நாம் அதிகாலையிலே ஆண்டவரை தேட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீதிமொழிகள் 8:17 நமக்கு கற்பிக்கிற ஒரு பாடம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். வசனம் சொல்லுகிறத பாருங்க, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார். நீ என்னை சிநேகிக்கிறாயா என்று என்னை ஆண்டவர் இன்னைக்கு காலையில கேட்கும் போது நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு நாம இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நினைச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஆமாண்டவரை நான் உங்களை சிநேகிக்கிறேன், அப்போ என்ன அதிகாலையில நீ தேடுறியான்னு அடுத்த கேள்வி அவர் கேட்பார். இல்ல ஆண்டவரே, நான் கொஞ்சம் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆன பிறகு நல்லா பொறுமையோடு பைபிளை உட்காந்து படிப்பேன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதற்கு பதிலாக அதிகாலையிலே தேடுகிறவர்கள் ஆண்டவரை கண்டடைவார்கள். அதிகாலையிலே ஆபிரகாம் தேடினார், அதிகாலையிலே மோசே, அதிகாலையிலே யோசுவா, அதிகாலையிலே தாவீது, அதிகாலையிலே இயேசு கிறிஸ்து தேடினார். மார்த்தாலும் அதிகாலையிலே தேடி சென்றதை நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அதிகாலையிலே தேடும் பொழுதெல்லாம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம். அந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் தூங்கலான்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனா அந்த நேரத்துல எழுந்து ஜெபிக்கும் பொழுது எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவரை கண்டடைவோம். எதற்கு தெரியுங்களா? அடுத்த வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்திலே உண்டு என்று சொல்லி. நாமும் அந்த நாளை துவங்கும் பொழுது இதெல்லாம் செஞ்சுட்டு கடவுளை தேடலான்னு நம்ம நினைக்கிறதுக்கு பதிலாக அவரை தேடி நாம் இந்த காரியங்களுக்குள்ளாக செல்லும் பொழுது ஐஸ்வர்யம் கனம் நிலையான பொருள் நீதி நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். காட் மார்னிங்.